தம்பி. வரப்போற 10 நிமிஷம் ரொம்ப கிரிஷில் கஞ்சா எந்தாவது இருக்கான். எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும்? ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும்? 6:30 வரைக்கும் இருக்கும். 6:30 வரைக்கும் ஆமை குஞ்சா அதிசயமா இருக்கே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆமை எதுவுமே தெரியலங்க. சூப்பா சூப்பருங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவை நடுக்காட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். ஸோ ஒரு ஹில்ஸோட ஆர்கிடெக்சர் வீடியோ. ஸோ அது பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி 10 டேஸ் ஆச்சு. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அவங்க கமெண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்ட் 2 எப்போ இருந்தாங்க. ஸோ 10 டேஸ் ஆகியும் நான் எடிட் பண்ணல. ஸோ ஒரு மைண்ட் ஆப்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு மைண்ட் வரல. ஸோ இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எடிட் பண்ண மைண்டே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் டுமாரோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நைட்டே உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு மார்னிங் உங்களுக்கு டேட் இன்றைக்கி என்ன கரெக்டாக சண்டே செப்டம்பர் 3 நாளைக்கு வீடியோ அப்டேட் ஆயிரும். சரி ஓகே வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 3 hour போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 11 parts கிட்ட வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக பாருங்கள். ஸோ இது 2nd part, part 3 நாளைக்கு வந்துடும். ஸோ வரிசையாக டெய்லி அப்டேட் ஆகிடுது அப்டேட் ஆயிரும். அண்டு நீங்கள் இந்த காட்டு வழி போகிறப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி நிறையா ரூட்லாம் போகும். இதெல்லாம் ஆஃப் ரோடு. மோஸ்ட்லி இந்த ரூடு பக்கம் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஓப்பன்லாம் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஓப்பன்லாம் தான் இருக்குது. வழி மீதி விழி வைத்து ஆபத்து கதவை திறந்து வச்சு காத்திருக்கு. அந்த வழியை போனோம்னா ஒன்று யானைகிட்ட மிதி வாங்கி செத்துருவோம், இல்லை சிறுத்தை சிங்கம் புலி எதிர்த்து அடி வாங்கி செத்துருவோம். ஸோ நீட்டாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சியூ வியூ வேறு லெவலில் இருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ரைட் சைடில் அப்படியே வியூ பாருங்கள். ஸ்லோ மோஷனில் இப்போ ரீப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லோகத்தில் கேரளா போல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் வேறு எங்கேயும் கண்டோ. சேட்டா சேட்டா கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிடு கேப்பிடு கேப்பிடு. ஓகே சேவ் ஃபார் நேச்சர்னா அதை கேரளா தாங்க பார்த்து கற்றுக்கணும். ஸோ மற்ற அதர் ஸ்டேட்னாலும் சரி எந்த ஸ்டேட்னாலும் சரி சேவ் ஃபார் நேச்சர்ன்ற வேட கேரளா பார்த்தா கற்றுக்கணும். ஸோ ஏன்னா தமிழ்நாட்டிலே இருந்து இப்போ நீ சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு கேரளா உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ வந்து சரி நான் 1-way road மட்டும்தான் இருக்கும். ஹைவேஸ் 4-way இருக்காது. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கன்பஸ் கம் பண்ணுங்க. அண்டு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் கேரளா பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வேறு லெவலில் இருக்கும். அண்டு நீங்கள் மோஸ்ட்லி குப்பை எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஸோ அது 2nd விஷயம். நான் போனப்போ கேரளா போனப்போ நோட் பண்ண 2nd விஷயம். இன்னும் நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்லாம் நம்ம போய் மாட்ட போகிறோம். ஸோ உள்ளே யார் போனாலும் சரி செக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள்ட்ட வேறு எதுவும் ஐட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. அது என்ன மாதிரியான ஐட்டம்ஸுன்றது நாங்கள் என்னென்ன செக் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டோம் வந்துட்டோம் கேரளா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. எங்கே ஆகா எஸ்கே பயிர்றா எஸ்கே சகுனம் சரியில்லை டூ டூ டூ. ஆஹா கூப்பிட்டாங்கயா 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 எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா கூப்பிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. செக்கிங்கே தேவையில்லை. நம்ம ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே தெரியும் அக்யூஸ்னு இப்படி சொல்லத்துக்கு போட்டுருவாங்க. இதில் வேறு ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க ப்ரோ ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு போலீஸ் என்ன நாங்கள் டீல் பண்ணிட்டு வந்துடலாம். பான் மசாலா பூல் கஞ்சா எதாவது இருக்கான்? நல்லா கெடுக்கும்போதே பான் ராக்கு அது என்னது பான் மசாலா கூன் கஞ்சா. ஸோ இது 3 ஐட்டத்தையும் நாட் அலௌடு ஃபார் கேரளா. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸோ வெளியே பொட்டியில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. பட் கேரளா நாட்ஸ் அலௌடுங்க. ஸோ நம்ம பேக்கில் செக் பண்ணப்போ இனி என்ன மாட்ட போதும். சின்ன பசங்க யாராவது கோயம்புத்தூர் நான் வீட்டு சொந்த ஊர் மதுரை தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற கோயம்புத்தூர். என்ன சிஎன்சி ஆப்ரேட்டர். சிஎன்சி மீன்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். நியூமரோலஜி கண்ட்ரோல். ஆ டிரைவிங் லைசன்ஸ்
இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண முடியும்னு நான் டிரைவிங் லைசன்ஸ் தனியாக கையில் வச்சுருந்தேன், பட் அவங்க என் பர்ஸு தான் வாங்கினாங்க. ஸோ மோஸ்ட்லி போலீஸ் பர்ஸு அவங்களே காசு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸில் நிறையா பார்த்துருப்பேன், பட் கேரளா போலீஸ் அப்படி இல்லைங்க. ஸோ மோஸ்ட்லி பர்ஸு நான் ஃபஸ்ட்டு எடுத்து பர்ஸு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, உள்ளே ஏதாவது ஸோ பான் ட்ராக்கு கஞ்சா அந்த மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு செக்கிங் தான் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி டிரைவிங் லைசன்ஸ் கூட கேட்கலன்னு பார்க்குறாங்க. ஸோ போதைப் பொருட்கள் எதுவும் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற அந்த அளவுக்கு ஸோ செக்யூரிட்டியாக செக்யூராக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா இந்த சரக்கு பாட்டிலே பான் ட்ராக்கு கஞ்சா இதெல்லாம் வந்தீங்கன்னா அதை வெளியவே தூக்கி போட்டு போயிருங்க, இல்லாட்டி வெரி டேஞ்சர். ஸோ செக் போஸ்ட் தாண்டியாச்சுங்க. ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சு, நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ஒன்லி மாசா பாட்டில் சாக்லேட் பாட்டில் இது மட்டும்தான் இருந்தது. ஸோ போகிற வழியில் பசிக்குமேனு வச்சுருந்தேன், பசிக்குன்னு ஒரு டப்பா வாடா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தாண்டியாச்சுங்க, அவங்க பேசின ஸ்லாங் உண்மையிலே செம்மையாக இருந்தாங்க. கேரளா லாங்குவேஜ் உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் தெரியல, பட் எனக்கு ஸோ மலையாளம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மலையாளம். உங்களில் பிடிச்சிருந்தா கீழே கம்பாஸில் கம் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் ஸோ கேரளா ஒன்றுனோ கம்பாஸில் கம் செய்யும். ஸோ ஸ்ட்ரீட்டை கிளம்பியாச்சு. இந்த ஒரு ரூட், அதாவது நீங்கள் மூணார் போகிறதா இருந்தால் அல்லது இனிமேல் போக போகிறதா இருந்தால் இந்த ஒரு ரூட் உடுமலைப்பேட்டு மூணார் இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஸோ ஒரு 30-50 கிலோமீட்டர்ஸ் வரை ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் வந்து எவ்வளோ டைம் லிமிட்டட் டைம் தான் ஓப்பன். ஸோ நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்காது, ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ எவ்வளோ டைம் ஓப்பனில் இருக்குன்னு இங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, இவங்க கிட்ட கேட்போம். அண்ணா எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்? ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்? 6:30 வரைக்கும் இருக்குங்களா? சரி, சரி. 6:30 அப்படின்னா டைம் இப்போ ஒரு 12, அங்கிட்டிருந்து ஒரு 1:30 போயிட்டு ஒரு 8 போட்டுக்கிட்டு வரதுக்கு ஓகே கரெக்டாக இருக்கும். ஸோ இடையில பசிக்கும். ஆஹா என்னடா இது, நீர் ஆஹா அப்படியே பேக்கில் போட்டு அமைக்க வேண்டியதான். ஸோ ஒரு பிரச்சனை இல்லைங்க, 6:30 வரை டைம் இருக்குது நமக்கு. பட் மணி பார்த்தீங்கன்னா 12:15. ஸோ 12:15 தான் அது. ஈவினிங் 6:30, மோஸ்ட்லி 6:30 வரைக்கும் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி 6:00 சொல்லுவாங்க. ஸோ ரெக்யூஸ் பண்ணி 6:30 வரைக்கும் விடுவாங்க, அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு போகிறது ஃபாஸ்ட்டாக வரப்பாகும். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் மட்டும் நான் மார்னிங் கிளம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் மூணார் ட்ரிப் கிளம்புனா தான் மார்னிங் கிளம்புற மாதிரி பாருங்கள். ஓப்பனிங் டேட்டு 6:00 காலையில் வார்ம்அப் பண்ணிடுவாங்க. முடியலங்க, அடிக்கிற வெயிலுக்கு என்னால் பைக் ஓட்டிகிட்டே பேச முடியல. பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துக்கிறேன், அப்போ போக மட்டும் இடையில பைக் ஓட்டும்போது பேசியிருப்பேன். ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூணாக்குள்ளே வந்துட்டோம். அங்கங்கே சைடில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த ஏரியாவில் ஆமை குஞ்சா அதிசயமாக இருக்கே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆமை எதுவுமே தெரிலங்க. ஸோ சும்மா உள்ளாக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கிற வெயிலில் ஆமையா மாட்டினா லக்கு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக காட்டு வழி தான், காட்டு வழி காட்டு வழி போகிற பையன் கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைச்சான் இட்டாச்சு சொல்லி போது ஒதுங்க பாரு. ஸோ இன்னும் 54 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஸோ மோஸ்ட்லி 1 hour ஆகலாம். செம்ம ஹீட். மூணார் போகிற ரோடு இந்த மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ப்ளேஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தாங்கன்னா தெரியுது, எல்லாமே காஞ்சி கருவாட போய் கிடக்கும். என்ன பஞ்சாயத்து போச்சு 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 போச்சு. அருமைடா அருமை, ரோடெலாம் எப்படி தாங்க இருக்கணும், அல்டிமேட். ஸோ அமெரிக்காவோட ரோடு கூட ஈக்குவலாக வராது, அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது. செம்மங்க. நீங்கள் மோஸ்ட்லி மூணாறு பொறுத்த வரைக்கும், மூணாறுல கேரளா டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைவேஸே பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வே ரோடு தான். ஒன் மேட்டுங்க, ஆஹா இடிச்சிடாதீங்களா இடிச்சிடாதீங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா, ஸோ மோஸ்ட்லி நேச்சரை சேவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ தான் இன்னொரு 53 கிலோமீட்டருக்குள்ளே மூணாறு போய் ரீச் பண்ணிடலாம், வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் நேரம் அசந்தா போதும், பொண்ணு சுருவிடுவாங்க போகிறேன். சேஃப்டி முக்கியம் இல்லையே, சேஃப்டி முக்கியம். நம்ம நேரத்துக்கு தான் ஒரு புளியோ சீவமோ கிராஸ் பண்ணாது. என்னங்கிறது மரத்துக்கில் ஸ்கூட்டி தனியாக நிற்குது. யாருங்க இவனுங்கள்லாம்? ஸோ வண்டி அந்த மாதிரி பார்க்கு பிளேஸ் இடையில நிப்பாட்டவே கூடாது. ஸோ இப்படி ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட்னா யானை கையால் புள்ளி கையால் அடி வாங்கி செத்துருவானுங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் பக்கம் போனீங்கன்னா இடையில நிப்பாட்டே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ சறுக்கி விழுந்தா பள்ளம்,
அந்த மாதிரி ரேஞ்செலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கீழே விழுந்தால் போதுங்க, ஃபுல்லாக பள்ளம் தான், கட்ட கட்ட கட கடமாக ஊர் நம்ம குளிப்பில் விழுந்து கிடப்போம். ஸோ எஜ்ஜில் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சு, தோழி முடிஞ்சு, தடுப்பு சோறு கூட கிடையாது, அந்த லெவலுக்கு தான் அந்த ரூட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பேரி காட்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டி அதை தாண்டி போயிட்டோம்னா அவங்க சேஃப்டியே இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்பா வேறு லெவலில் இருக்கு, அப்படியே கீழே அருவி போகுதுங்க, தெரியுது உங்களுக்கு. ஸோ கீழே இதில் தண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே கீழே தான் ரிவர் போயிட்டுருக்கேன், மூணாறு. ஸோ இதுதான் மூணாறுலேருந்து வர ஆறுன்னு நினைக்கிறேன். ஆய் சாம்சங் S23 இருந்தால் நேராக ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். சரி இல்லையே, கூடிய வெகு விரைவில் வந்துடும். டாட்டாகடா. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு, ஆல்ரெடி நெளிஞ்சு போய் கிடக்கு, எவனோ கொண்டு வந்து விட்டுருப்பான் போல். அந்த விட்ட வண்டியை தூக்கக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமோ. ஸோ இதுக்கு மேலே போனால் வீடியோ இல்லைன்னு தப்போம். ஸோ இதோட முடிச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ ஸோ மச்.